எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டார் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து இக்னிஷன் சர்க்கியூட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சோ அவருக்காக இக்னிஷன் சர்க்கியூட்லயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம காமனா இருக்கக்கூடிய ஒரு இக்னிஷன் சர்க்கியூட்னுடைய டைப் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராங்க் ஷாஃப்ட்ல வந்து மேக்னட்டோ கனெக்ட் பண்ணிருப்பாங்க. மேக்னட்டோக்குள்ளுக்குள்ள இந்த ஸ்டேட்டர் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டேட்டர் அப்படிங்கக்கூடியது ஒரு ஆல்டர்னேட்டர் பார்ட் மாதிரி, இதில் இருந்து வந்து நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி வெளியில் வரும் இந்த கட்டிருக்கக்கூடிய கோர் காயில் மூலமாக. ஸோ அப்படி வரக்கூடிய இதில் இருந்து ஒரு லைன் எடுப்பாங்க, ஒரு ப்ளஸ் லைன், ஒரு பாசிட்டிவ் லைன் எடுத்துக்கோங்க. இந்த பாசிட்டிவ் லைன் நேராக எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ஆர் யூனிட்னுடைய வேலை என்னென்னா, ஒரு கரண்ட் வரக்கூடிய ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை ரெக்டிஃபை பண்ணி ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது. அந்த ரெக்டிஃபையர் அண்ட் ரெகுலேட்டருங்கிறது தான் இந்த ஆர்ஆர் யூனிட் அப்படிங்கக்கூடியது. ஸோ இந்த ஆர்ஆர் யூனிட் வந்து கரண்ட்டை ரெக்டிஃபை பண்ணி, அதாவது வரக்கூடிய ஏசி கரண்ட்டை, இதில் வந்து அதிகமான வோல்டேஜ் வரும், ஒரு 140 வோல்டேஜ் அந்த மாதிரியான வேல்யூவில் வந்து நமக்கு ஸ்டேட்டர்லேருந்து அவுட்புட் வரும். அதை வந்து ஒரு 12 வோல்டேஜ், 13 வோல்டேஜ், நம்ம என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டுக்கு குறைச்சிக்கும். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 140 வோல்ட்டில் இருக்கிறத ஒரு 14.7 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் காமனாக வந்து வெளியில் அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, குறைச்சி ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி டைரெக்டாக எங்கே கொண்டு போய் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் மூலமாக பேட்டரியில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேட்டரியில் கொண்டு போய் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரியினுடைய நெகட்டிவ் லைன் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த காயில், ஸ்டேட்டர் காயிலில் இருந்தும் ஒரு நெகட்டிவ் லைன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்ஆர் யூனிட்லேயும் ஒரு நெகட்டிவ் லைன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை தொடர்ந்து ஆர்ஆர் யூனிட்ல இருந்து இன்னொரு பாசிட்டிவ் லைன் வெளியில் எடுத்து அதை டைரெக்டாக கொண்டு போய் சிடிஐயில், சிடிஐ அப்படிங்கக்கூடியது வந்து கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் இக்னிஷன். இந்த பாக்ஸினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி மொத்தமாக வச்சுக்கும். எப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும். இந்த எப்போ தேவை அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இன்ஜினில் தேர்ட் ஸ்ட்ரோக் வரும்போது நமக்கு வந்து ஸ்பார்க் பிளக்கில் வந்து பவர் வந்துச்சுன்னா போதுமானது. அப்போ தேர்ட் ஸ்ட்ரோக் வரும்போது மட்டும்தான் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பவர் வந்து தேவை. அப்போ மூணாவது ஸ்ட்ரோக்கை நம்ம கண்டுபிடிச்சி அந்த டயத்தில் தான் சிடிஐயில் இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அவுட்புட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ தான் இந்த இடத்துல இன்னொரு தேவை வருது, மூணாவது ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் காயில். இந்த பிக்கப் காயில் அப்படிங்கக்கூடியது இந்த ஸ்டேட்டரில் இருந்து சும்மா ஒரு 0.5 mm அந்தளவுக்கு கேப் விட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 1 mm தள்ளி இந்த மாதிரி ஒரு பிக்கப் காயில் அப்படின்னு ஒரு காயில் வச்சுருப்பாங்க. இந்த மேக்னட்டோ அவுட்டர் லைனில் வந்து ஒரு பீடிங் இருக்கும், ஒரு மேடான ஒரு பகுதி இருக்கும். அதை வச்சு எது வந்து தேர்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கக்கூடியதை இந்த பிக்கப் காயில் ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பல்ஸ் கரண்ட்டு, அந்த பல்ஸ் கரண்ட்டை டைரெக்டாக கொண்டு போய் சிடிஐக்கு என்ன பண்ணோம்னா கொடுக்கும். ஸோ இதுக்காக பிக்கப் காயிலிருந்து ரெண்டு லைன் எடுத்து சிடிஐக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிடிஐலையும் ஒரு லைன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிரவுண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ சிடிஐயில் வந்து ஓவராலாக ஆர்ஆர் யூனிட்லேருந்து ஒரு லைன் கொடுத்தாச்சு, பிக்கப் காயிலிருந்து வரக்கூடிய ரெண்டு லைனையும் கொடுத்தாச்சு. இப்போ சிடிஐலிருந்து ஒரு அவுட்புட் லைன் வெளியில் எடுப்பாங்க. இந்த அவுட்புட் லைன் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்னிஷன் காயில் இல்லை பவர் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இக்னிஷன் காயிலினுடைய வேலை என்னென்னா, இந்த அவுட்புட் வரக்கூடிய இது வந்து ஒரு 12 வோல்ட்டில் வரும். இந்த 12 வோல்ட்டை எடுத்து கொண்டு போய் அந்த பவர் காயிலுக்கு, அதாவது இக்னிஷன் காயிலுக்கு கொடுக்கும். இக்னிஷன் காயிலில் பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங்னு ரெண்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இக்னிஷன் காயிலினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட்டை உள்ளே வாங்கிட்டு 20,000 வோல்ட்டுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதிகப்படுத்தி HT கேபிள் அப்படின்னு ஒரு கேபிள் இருக்கும், அந்த கேபிள் வழியாக அந்த பல்ஸை வந்து என்ன பண்ணும்னா பாஸ் பண்ணும். ஸோ இங்கே வந்து தொடர்ந்து சப்ளை போகாது, எப்போ தேர்ட் ஸ்ட்ரோக் வருதோ அப்போ மட்டும்தான் இந்த சப்ளை வந்து போகும். ஸோ இது இக்னிஷன் காயிலையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் லைன் எடுத்து கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த HT காயிலில் இருந்து நமக்கு டைரெக்டாக ஸ்பார்க் பிளக்னுடைய கேப்புக்கு போகும். இந்த ஸ்பார்க் பிளக் கேப்பில் இருந்து ஸ்பார்க் பிளக்குக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பவர் வந்து சப்ளை ஆகும். ஸோ ஸ்பார்க் பிளக் கேப்பினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை இன்னொரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சும்மா காமனாக சொல்கிறதுக்கு, ஸ்பார்க் பிளக் கேப்பினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா,
நடுவில் நமக்கு ஸ்பார்க் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அப்படி லாஸ் ஆகாமல் ஃபுல் பவரையும் ஃபுல் எனர்ஜியையும் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக ஸ்பார்க் பிளக்குக்கு போகணும். அதுக்கு ஒரு கனெக்டிங் மீடியேட்டராக இந்த ஸ்பார்க் பிளக் கேப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து ஸ்பார்க் பிளக்குக்கு வந்தாச்சு. பிளக்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோடில் கொஞ்சோண்டு கேப் இருக்கணும். ஸோ பிளக்கில் என்னென்ன டைப் இருக்குது அதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்பார்க் பிளக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகி கொடுக்கும். இது இல்லாமல் சிடிஐக்கு இன்னொரு லைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இக்னிஷன் கீழே இருந்து கொடுப்பாங்க. அந்த கில் ஸ்விட்ச் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் கில் ஸ்விட்ச் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இக்னிஷன் கீழே இருந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிடிஐயில் இருந்து வெளியில் போகக்கூடிய பவர் வந்து கட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த பவர் கட் ஆச்சுன்னா ஸ்பார்க் பிளகும் என்ன ஆகிடும் அப்படின்னா கட் ஆகிடும். சிடிஐலையும் ஒரு வயர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேடடாக பார்க்குறப்ப டிபிஎஸ் சென்சார்லாம் இணைச்சு தான் இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய வண்டிகள்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ஓல்ட் அண்ட் மாடர்ன் சர்க்கியூட். ஒரு உதாரணத்துக்கு ஒரு க்ரக்ஸு ஒரு எக்ஸல் அந்த மாதிரியான பழைய கால வண்டிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பேஸ் சர்க்கியூட்டை மையமாக வச்சு தான் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இக்னிஷன் சர்க்கியூட், அதாவது எப்படி வந்து ஸ்பார்க் வந்து கொடுக்குது, ஸ்பார்க் பிளக் வந்து எப்படி டைமிங்க்கு ஸ்பார்க் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இந்த சர்க்கியூட்ல பாத்துருக்கோம். ஸோ டூ வீலர் வயரிங் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஆனா இதவே சர்க்கியூட் சர்க்கியூட்டா நம்ம பிரிச்சு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் தெரியும். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த இக்னிஷன் சர்க்கியூட். ஏற்கனவே நம்ம வண்டியில எப்படி வந்து ஸ்டார்டிங் சர்க்கியூட் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ரிலே வச்சு ஒரு சர்க்கியூட் வீடியோவும் டூயல் ரிலே வச்சு ஒரு சர்க்கியூட் வீடியோவும் போட்டிருக்கோம். அதை நீங்க பாக்கல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்க தாராளமா அதுல பாத்துக்கலாம். ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னன் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். We'll be right back.